முன்னாடி பார்க்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா பாருங்க வாங்க கதைக்குள்ள போலாம் பாகம் மூன்று முருகன் வள்ளியின் காதல் செழித்து வளர்ந்திருந்த புற்கள் தோல் அளவுக்கு இருந்திருக்கு அதுக்கு நடுவுல மெல்லிய கோடு போல இருக்கிற ஒற்றையடி பாதைய கவனமா பார்த்தபடி நீலன் முன் நடந்து போய்கிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் எந்த பேச்சு சத்தமும் இல்லாம இருந்திருக்கு சூரியனும் காரமலையோட பின்புறம் இடுப்பு அளவுக்கு இறங்கி இருந்தது கபிலரோட வலி கொஞ்சம் குறைஞ்சது போல இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவரு பேச்சு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு இந்த காட்டில் எவ்வளவோ அழகான வடிவு கொண்ட வாசனையான பூக்கள்லாம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு பணம்பூவையே பரம்பு நாட்டோட குலச்சனமா ஆக்கினாங்கன்னு கேட்குறாரு

பணம் போன்றது ஒரு அழகு ஆயுதம் அருமருந்துன்னு இன்னும் எவ்வளவோ இருக்குன்னு பேசிக்கிட்டே நடையோட வேகத்தை கூட்டிக்கிட்டே இருந்திருக்கான் நீலன் கதை சொல்ல ஆரம்பிச்சாலே கபிலரா பசுவின் பின்னால வர கண்ணுக்குட்டி போல வருவாருன்றத முன்னாலே கண்டுபிடிச்ச அவன் மேல் கொண்டு பேச்சு கொடுக்கறான் பரம்பு மலையோட பனை மரத்துக்கல்ல குடிச்சிருக்கீங்களான்னு நீலன் கேட்க கபிலர் இல்லைன்னு சொல்றாரு அதுக்கு அவனா இன்னும் கொஞ்சம் வேகமா நடந்தீங்கன்னா இன்னைக்கே குடிக்கலான்னு சொல்றான் இதை கேட்ட கபிலர் ரொம்ப நேரம் கழிச்சு வலிய மறந்து சிரிச்சாரு கல்ல வச்சு நம்மள இழுக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு ஏன் நேரம் கழிச்சு போனா கல்லு தீந்துடுமான்னு கேக்குறாரு அதுக்கு நீலனா மேல இருந்து இறக்கப்பட்ட கல்லுக்கு ஒரு நேரம் இருக்கு கல்லு மதப்பேரி திரண்டு இருக்கும் தான் அதை குடிக்கணும் அப்போதான் கீழ்நாக்கில இருந்து உச்சந்தலைக்கு பாய்ந்தோடி கிரங்கடிக்க செய்யும் நேரம் தவறுனா அந்த ஆட்டம் தவறி போகும் புலவரேன்னு சொல்றான் இத கேட்ட கபிலர் உன்னோட பேச்சே கல்லூரி கிடக்குதேன்னு சொல்றாரு அதுக்கு நீலன் நான் சிறுவன் நீங்க பாரியோட உட்கார்ந்து கல் அருந்தனும் மஞ்சு இருந்து இறக்குற சாற்று துடி இறக்கி சுண்ணத்தனோட அளவை கூட்டி குறைச்சு கல்லுக்குள்ள இருக்கிற போதைக்கே பெத்தை காட்டுவான் பாரி அவனோட உட்காந்து கல்லு இருந்த நாள்தான் வாழ்க்கையோட திருநாளே அப்படின்னு சொல்றான் கபிலரா ஒரு வாஞ்சையோட அவனை பாக்குறாரு கல்லையும் மீஞ்சிய இடத்துல பாரிய வச்சிருக்கானே இவனு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நீலன் கேக்குறான் பாணர்கள் பாரிய பனையன் மகனேன்னு வர்ணித்து பாடி இருக்க பாடல கேட்டிருக்கீங்களா நீங்க கபிலர் இல்லைன்னு சொல்றாரு அதுக்கு அவனா முழு நிலா நாள்ல அந்த அரிய காட்சியை நீங்க பார்க்கணும் ஆதிமலை அடிவாரம் ஊர் மஞ்சள் எல்லோரும் திரண்டிருக்க ஒண்டகப்பறை முழங்கு பனையன் மகனே பனையன் மகனேன்ற பாடல தொடங்கினா பரம்பு நாடே எழுந்த ஆடுன்னு சொல்லும் போதே துள்ளி குத்துச்சாண்டீலன் இதை பார்த்த கபிலர் தனியோரு வீர நாட்டு ஆண்டுகிட்டு இருக்க தலைவன இவ்வளவு நேசிப்பதான்னு பிற நாட்டுல அரசனுக்கும் அரசு தொழில் செய்யற வீரர்களுக்கும் குடிமக்களுக்கும் இடையில இல்லாம போன இந்த ஒரு அன்புமயமான ஒரு அடிசரடு பரும நாட்டுல இருக்கிறத பார்த்தாரு அவரு இதுதான் குலவழியில நடக்கிற ஆட்சிக்கும் மத்த அரசாட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடுன்னு நினைச்சபடி கவிழர் கேக்குறாரு உனக்கு பாட தெரியுமா இதுக்கு நீலனா பரம்ப பத்தியும் பாரிய பத்தியும் இன்னைக்கு முழுக்க நான் பாடிக்கிட்டே இருப்பேன் அது மட்டும் இல்லாம எங்க பாடலும் எனக்கு தெரியும்னு சொல்றான் அதுக்கு கபிலர் உன்னோட குலப்பாடல் இருக்கட்டும் பாரியோட பாடல் உனக்கு தெரியுமான்னு திரும்ப கேக்குறாரு அதுக்கு நீலன் தெரியுமே மாவீரன் எவ்விடம் தான் அது ஆரம்பிக்குதுன்னு சொல்றான் அதை கேட்ட கபிலர் அதை பாடுவியான்னு கேக்குறாரு அதுக்கு நீலனும் நான் இல்ல அதனால நான் பாடுறது முறையும் இல்லைன்னு சொல்றான் அதையோட ஆரம்பத்துல இருந்து கபிலரால நீலனை கணிக்க முடியலன்றதை நம்ம பார்த்திருப்போம் ஆனா இப்போ இவ்வளவு நேரம் பேசி வந்த நீலன் கிட்ட இருந்து முதல் முறையா ஒரு தகவல் கபிலருக்கு கிடைச்சிருக்கு அது என்னன்னா பரம்பு மலையில பாரியோட குலமக்கள் மட்டும் இல்ல வேறு குலத்தவர்களும் இருக்கிறாங்கன்றதுதான் அது மட்டும் இல்லாம ஒரு குலத்தலைவன் ஆண்டுகிட்டு இருக்க நாட்டுல வேறு குலத்தவர்கள் இருப்பதே இல்ல அப்படியே இருந்தாலும் மரத்துக்குள்ள நெருப்பு மறைஞ்சிருக்கிறது போல ஆண்டுகிட்டு இருக்கவங்களுக்கு ஆபத்து அதுல மறைஞ்சிருக்குமா இப்படியெல்லாம் யோசித்தபடி வந்து கொண்டிருந்த கபிலரோட நடை கொஞ்சம் பின்தங்கியது விரைந்து வாங்க அப்படின்னு நீலன் சொல்லிட்டு போறான் கபிலர் அவரோட யோசனை எதையும் வெளியில காமிச்சுக்காம இருக்கிறதுக்கு சமாளிக்கிறதுக்காக இந்த தற்பை பொருட்களுடைய சுனை மேலெல்லாம் அறுக்குதுன்னு ஒரு காரணத்தை சொல்றாரு நம்ம நீலனா இந்த பொருட்களோட பேரை என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குறான் கபிலர் மறுபடியும் தற்பை பொருட்கள்னு சொல்ல நீலன் சேரன் வேள்வி நடத்திய போது இதே போல தற்பை புள்ள கொண்டுதான் சடங்குகளையே செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம நாங்க இத நாக்குறுத்தான் புல்லுன்னு சொல்வோம் இதை கேட்ட கபிலர் அப்படியான கேட்டு இது யாரோட நாக்கு அறுத்துது ஏன் இந்த பேருன்னு கேட்க அது முருகன் காதலித்த போது நடந்த நிகழ்வு நீலன் சொல்றான் இத கேட்ட கபிலர் கல்லோட சுவையை விட களி போட்ட காதலுடைய சுவை அதுவும் முருகனுடைய காதல் கதைய காலை முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாமே எங்க சொல்லு பாப்போம் ஆர்வமா கேக்குறாரு அதுக்கு நீலனா என்னோட காதலியை பார்க்க ஒரு குஞ்சு தாண்டி போவதையே நீங்க இவ்வளவு தொலைவானு கேட்டவராச்சே முருகனுடைய காதல் கதைய கேட்டா இங்கேயே மயங்கி விழுந்துருவீங்க அதுக்கு கபிலரா ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் மயக்கமாதான் இருக்கு ஆனாலும் காதலுடைய ஆற்றலே மயக்கம் நீங்காம வச்சிருக்கிறது தானே இதுக்கு நீலனா முருகனாவது பரவாயில்ல ஆறு கொன்றுகள் தாண்டி போனா ஆனா வள்ளியோ அவனை பாக்கிறதுக்கு பதினோரு கொன்றுகள் தாண்டி வந்தாலாம் என்ன இருந்தாலும் வள்ளி நிலமகள் அல்லவா அவளுடைய ஆற்றல் கொஞ்சம் அதிகம் தான் சொல்றான் அதுக்கு கபிலர் குறிஞ்சி நில தலைவன் முருகனை பத்தி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இவன் முற்றிலும் புதியதோர் இடத்துல இருந்து கதைய தொடங்குறானேன்னு அவர் எந்த கணத்துல இருந்து நீலன் கதைய தொடங்குறான் இந்த காரமலையோட அடிவாரத்துல குடிலமைச்சு குளம் தொடங்கியது காலம் அது இந்த காலம் காலத்தில் பயிர்களை விளைய வச்சு தினைய அறுத்தும் கிழங்குகளை பிடுங்கியும் கொண்டு வந்து சேர்ப்பதே அவ்வளவு கடினமா இருக்கும் ஆனா அந்த காலத்துல காவலுக்கு போய் பறவைகளிடமிருந்தும் விலங்குகளிடமிருந்தும் காப்பாற்றி கொண்டு வருவதே பெரும்பாலா இருந்திருக்கு விளைச்சல் காலம் தொடங்கிடுச்சுன்னா முருகனும் எவ்வியும் திணைப்புலம் காக்க போவாங்க இருக்க தோழன் இவங்களுடைய வேலையே கீழ்மலையில இருக்க விளைச்சல பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்க்கிறது தான் இந்த ஆண்டு பயிர்கள் ரொம்பவே செழிப்பா வளர்ந்துருக்கு பயிர்கள் முற்ற தொடங்குற போதுதான் வேலையோட கடினமே தெரிய ஆரம்பிக்கும் இந்த பயிர்களை மேயறதுக்காகவே சில உயிரினங்களான மான் மிலா கிளி குருவிகள் பகல்லையும் யானை பன்றிகள் இரவுலையும் வருமா இந்த உயிரினங்க கிட்ட இருந்து விளைச்சல பாதுகாக்கிறதுக்காக வயலுக்கு நடுவுல மரத்துல தட்டை தழல் பல கருவிகளை வச்சு விதவிதமா இரவு பகலா தூங்காம கண் விழிச்சுக்கிட்டு காட்டுல கிடைக்கிற தேனையும் கிழங்கையும் சாப்பிட்டுக்கிட்டு பல நாட்களா இவங்க ரெண்டு பேரும் பரல்லே தங்கினாங்களாம் இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க ஒரு நாள் காலையில காட்டுப்பன்றி கூட்டம் ஒண்ணு உள்ள நுழைஞ்சிருச்சு காட்டுப்பன்றி பயிர்களை அழிக்கிறதுல ரொம்பவே வேகமா செயல்படக்கூடியது ரொம்பவே வலுவான பற்களை உடைய இந்த பன்றி புலியோடு போர் புரிகிற அளவுக்கு வல்லமை உடையது இந்த பன்றி கூட்டத்தை பரன்ல இருந்து இறங்கி வந்து ரெண்டு பேரும் விரட்டி இருக்காங்க அது ஓடுறது மாதிரி ஓடி கொஞ்ச தூரம் போய் புதருக்குள்ள மறைஞ்சுக்குச்சு இவங்க மறுபடியும் பரன் ஏறனதும் விளைச்சல தின்றதுக்காக உள்ள நுழைஞ்சிடுமா மறுபடியும் விரட்டி இருக்காங்க இப்படியே பல முறை நடந்துகிட்டு இருந்திருக்கு அந்த பன்றி கூட்டம் போவதாவே இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல முருகனா எவ்வி நீ பரனிலேயே காவலுக்கு நில்லு நான் இந்த பன்றி கூட்டத்தை காரமலைக்கு அந்த பக்கம் விரட்டிட்டு வரேன்னு வில்லோட புறப்பட்டிருக்காரு முருகன் யானை கூட்டத்தை கூட சுலபமா விரட்டிடலாம் ஆனா கூட்டத்தை விரட்டுறதுன்றது

பேசாம போயிடுச்சு பன்றி கூட்டத்தை பார்த்தா புலியே பின்வாங்கும்னு சொல்வாங்க அப்படி இருக்கும் ஒரு ஒற்றை வீரனா அவனால என்ன செய்ய முடியும் எல்லா அம்புகளும் தீர கடைசில ஒரு அம்பு மட்டும் தான் மிஞ்சி இருந்திருக்கு அதை பார்த்து ஏறிய ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டானா அந்த பன்றி கூட்டத்தோட தலைவன் யாருன்றத பார்த்து அதுக்கு குறி வச்சு அடிச்சான் அந்த பன்றி புதருக்குள்ள ஓடிய வேகத்துல அம்பு அது மேல பாஞ்சுதா இல்லையான்னு தெரியாத நிலையில உள்ளே இருந்து காது கிழிக்கிறது மாதிரி ஒரு சத்தம் வந்திருக்கு அது பன்றிகளுடைய ஓட்டம் தான் அதுக்கு அப்புறம் தான் முடிஞ்சதே மலையை கடக்கிற வரைக்கும் அது நிக்கவே இல்ல ஒரு வழியா பன்றிகள் எல்லாத்தையுமே விரட்டிட்டு தன்னுடைய பரன் நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் முருகன் முருகனுடைய கை கால்கள் எல்லாம் குச்சிகளால கீறி ரத்தம் வழிந்த நிலையில உச்சி பொழுது ஆகி இருந்தது முருகனுக்கு நாவரண்டு உள்ளிழுத்ததுனால அந்த திசையில வேங்கை முடுக்குக்கு அருகில ஒரு அருவி இருக்கிறத பார்த்து நீர் அருந்து அந்த இடத்துக்கு போறான் பெரும் மோசையோட அருவி கொட்ட கையில இருந்த பில்லையும் தோல் பையையும் சிறு பாறை மேல வச்சுட்டு நீரை நோக்கி நடந்தானா நீர் துளிகள் காத்துல மிதுந்து வந்து அவன் மேல படிந்தது குளிர்ச்சிய உணர்ந்தபடி குனிந்து அந்த நீரை பருகினானா இந்த தான் பாறையோட பின்புறத்துல இருந்து ஒரு சிரிப்பொலி கேட்குது அறிவில யாரோ குளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு அவன் உத்து பாக்குறான் ஆனா யாருன்னே தெரியல கொஞ்சம் கிட்ட போய் பாக்கலான்னு நினைச்சு கொஞ்சமா நகர்ந்து முன்னாடி போறான் அவனுடைய கண்ணையே அவனால நம்ப முடியல குட்டு அருவியிலிருந்து சற்றே வெளியே வந்த அவளை தன்னோட வாழ்நாள இது வரைக்கும் பார்த்திராத பேரழகா நினைச்சு உறைஞ்சு போய் நின்னானா முருகன் அதுக்கப்புறம் முருகனுக்கு வள்ளியோட நினைப்புதான் எவ்வி எத்தனையோ முறை சொல்லி பார்த்தா தினை கதிர் பருந்து நிற்குது அறுப்பு முடிஞ்ச உடனே அவளை தேடி போலான்னு ஆனா முருகனும் ஒரு நாள் கூட தாமதிக்க தயாராவே இல்ல அப்புறம் காப்பாத்துறது எல்லா பறவைகளும் விலங்குகளும் அவங்க காவல் காத்த நிலத்துக்கு வந்து சேர்ந்து பறவைகள் எல்லாம் திணைக்கதிரை தின்னுட்டு பரன் மேல உட்காந்து ஓய்வெடுத்துக்கிட்டும் விலங்குகள் பரனோட அடிவார நிழல இலைப்பாறும் இருந்திருக்கு ஒரு வழியா பல நாட்கள் அலைஞ்சு பச்சை மலர் தொடரோட இரண்டாவது அடுக்குல இருக்க வள்ளியோட இருப்பிடத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த இடத்த

இப்படி எவ்வி சொன்ன போது முருகன் மகிழ்ந்து சிரிச்சது இதுவரை இல்லாத ஒரு பேரழகாக அந்த சிரிப்பு இருந்திருக்கு அதுக்கப்புறம் வள்ளியை சந்திச்சு பேசி அவளோட சம்மதத்தை வாங்கறதுக்கு நடந்த முயற்சிகள் எத்தனையோ இருந்தது ஆனா ஒண்ணுமே கை கூடல காரணம் இந்த காட்டுல அவளுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல அதனால எதவச்சுமே அவளோட மனசுல தனித்த ஒரு இடத்த முருகனால பெற முடியல அதுக்கப்புறம் முருகன் எவ்வளவு முயற்சி செஞ்சும் வள்ளி ஏறத்து கூட அவரை பாக்குறதா இல்ல வள்ளியோ தினைப்புலம் காப்பது பறவைகளை கவன்கள் கொண்டு விரட்டுவது மான்கள் வந்தால் தப்பையால் மொழி எழுப்பி துரத்துவதுமாக வள்ளி வழக்கம் போல் அவளோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனா முருகனுக்கு தான் ஒரு வழியும் பிறக்கல அதுக்கப்புறம் எவ்வி அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்றான் அவ தினை காத்து வீடு திரும்புற வழியில அருவி கடந்து கொஞ்ச தூரத்துல சரக்கொன்றை மரம் ஒண்ணு இருக்குது அந்த இடத்துக்கு அவ போகறப்போ நீ அவளுக்கு எதிர்பட்டு நின்னு பேசு உன் காதல சொல்லு அவ கண்டிப்பா ஏத்துக்குவா இதை கேட்ட முருகன் அந்த இடத்துல அப்படி என்ன இருக்கு அதுக்கு ஹெவ்யா அந்த இடம் முழுக்க முல்லைக்கொடி படர்ந்து இருக்கும் அவ மாலை நேரம் தான் வருவா அப்போதான் முள்ளையும் மலர தொடங்கும் அந்த மனம் யார வேணாலும் மயக்கும் காற்று எங்கும் சுகந்தம் வீசும் உன் காதல் அங்க கை கூடும் சொல்லி அனுப்பி வைக்கிறான் முருகன முருகனும் அவன் சொன்ன இடத்துல அவளை எதிர்கொண்டு பேசினா முதல் முறையா வள்ளி அவன் கிட்ட பேச தொடங்கினாலாம் ஆனா அந்த பேச்சுல ஒரு காதல் இருக்கிற மாதிரியே தெரியல காட்டுக்குள்ள தப்பி போன ஆட்டுக்குட்டிய விசாரிக்கிறது போலதான் அந்த விசாரிப்பு இருந்திருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் எவ்வி இன்னொரு யோசனைய சொல்ல முன் வந்த போது முருகன் அதை தடுத்துட்டானா அது மட்டும் இல்லாம காதல்ன்றது சம்பந்தப்பட்டவங்களுடைய சாமர்த்தியத்தால தான் கை கூடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டானா முருகன் அதுக்கப்புறம் வழக்கம் போல வள்ளி போற பாதையில எதிர்பட்டு உன்ன ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனும்னு ஆசைப்படுற நீ என்னோட வான்னு கூப்பிடுறாரு முருகன் வள்ளியா தினை புலத்துக்கு போகணும் தோழிகள்லாம் காத்து கட்டிருப்பாங்கன்னு காரணம் சொல்லி மறுக்க முருகன் அதிக நேரம் எல்லாம் இல்ல கொஞ்ச நாழிகை மட்டும் வந்தா போதும்னு மறுபடியும் வலியுறுத்தினானா இப்படி முருகன் கூப்பிடும்போது போது வள்ளியால எப்படி வராம இருக்க முடியும் அதனால வேற வழியே இல்லாம சரின்னு தலையாட்டினாலாம் அதுக்கப்புறம் முருகன் அவளை அழைச்சுக்கிட்டு போறான் ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கொள்ளாத நிலையில கொஞ்ச நேரம் கழிச்சு கூச்சம் தவிர்த்து முருகன் பேச தொடங்கினானா உன்னோட தாய் வள்ளிக்கிழங்கை எடுக்க போன இடத்துல இருப்பு வள்ளி வந்து உன்னை ஈஞ்ச எடுத்ததால வள்ளின்னு பேர் வச்சாங்களாமே அப்படியா இப்படி முருகன் கேட்க வள்ளியா அது ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்ற காரணம் உண்மை காரணம் அது கிடையாதுன்னு மட்டும் சொல்லி நிறுத்திக்கிட்டு என்னனே சொல்லாம போயிருக்கா இப்படி இவங்க பேசிக்கிட்டே போகும்போது வழியில சிற்றோடை நீர் ஓடிக்கொண்டிருந்திருக்கு கல் மேல கால் பதிச்சு அதை தாவி கடந்தாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல தனியா ஒரு ஒற்றை மரம் இருந்திருக்கு முருகன் வள்ளிய அந்த மர அடிவாரத்துல போய் கொஞ்ச நேரம் நிற்க சொல்லிருக்கான் வள்ளியோ மரத்தோட கிட்ட போறா முருகனோ நீரோடி கிட்ட இருந்த ஒரு சிறு பாறையில உட்கார்ந்துகிட்டு அவளை பார்த்தபடி இருந்திருக்கான் இதுக்கிடையில எதுக்கு இங்க நிக்க சொல்லிருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே வள்ளி மேல நிமிர்ந்து பார்க்கறா மரம் முழுக்க காயும் மொட்டுமா இருந்திருக்கு அதுல ஒரு பூ கூட இல்லையா இது என்ன மரம் இதுவரை நம்ம பார்த்ததே இல்லையேன்னு யோசிச்ச வள்ளி மரத்து மேல கை வச்சு பட்டி கொஞ்சம் உரித்து நுகர்ந்து பார்த்தாளாம் ஆனா அது என்ன மனம்ன்றது அவளால கண்டிப்பா பிடிக்கவே முடியல அதுக்கப்புறம் முருகன் கிட்ட நின்னது போதுமான கேக்க முருகனும் இன்னும் கொஞ்சம் நேரம்னு சொல்றான் அதுக்கப்புறம் மரப்பட்டைகள் மேல ஓடிக்கிட்டு இருந்த வரிசையான எறும்ப அவ பாக்குறா அதை பார்த்தபடி விரல்களால பட்டைகளை மெதுவா வருடினாலாம் அவளுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோணி இருக்கு ஆனா என்னன்னே தெரியல அதுக்கப்புறம் முருகன் புறப்படலாம்னு சொன்னதும் அவளும் புறப்பட்டிருக்கா ஆனா நடந்து வரும்போது அந்த மரத்தை திரும்ப திரும்ப பார்த்திருக்கா அதே நேரம் முருகன் கிட்ட எதுவும் கேட்கவும் இல்ல வள்ளியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த தோழிகளா அவ வந்ததும் கொஞ்சம் கோபித்துக்கிட்டாங்க அடுத்த மறுநாள் பொழுது விடியது முருகன் போறப்படுறான் எங்கன்னு எவ்வி கேட்க நேத்து வள்ளியா அழைச்சிட்டு போனல அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்றான் மறுபடியும் அதே இடத்துக்கான எவ்வி கேக்க ஆமா காரணத்தை வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி புதிய பறன் ஒண்ணு செஞ்சு வை நான் திரும்ப வரப்போ வள்ளி கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு போறான் எவ்வியா பரவாயில்லையே அப்படின்னு வியப்போட பார்த்தான் முருகனா வழக்கத்தை விட ரொம்பவே உற்சாகத்தோட போறான் நேத்து சந்திச்சு அதே இடத்துல வள்ளிய மறுபடியும் சந்திக்கிறான் முருகன் கொஞ்ச நேரம் என் கூடவான்னு கூப்பிடுறான் அவளா தனக்கு வேலை இருக்கிறதா சொல்லி மறுக்கிறா வேலை இருக்குன்னு சொன்னா மட்டும் முருகன் விற்றவா போறா மறுபடியும் அழைக்கிறான் வள்ளிய வள்ளியா மரங்கள்ல எறும்புறது ஒண்ணும் அதிசயம் இல்லையேன்னு சொல்லிட்டு நடக்க தொடங்குறா ஒரு வழியா ஒரு முறை மட்டும் வாயேன்னு முருகன் கூப்பிட அந்த குரலை மறுக்க முடியாம அவ சரின்னு இந்த முறை மட்டும் வரேன்னு சொல்லிட்டு போறப்படுறா ரெண்டு பேரும் நேத்து போன அதே வழியில நடக்கிறாங்க இந்த வாட்டி நடக்கிறப்போ வள்ளி கேக்குறா முருகன் உனக்கு ஏன் பேரு வச்சாங்கன்னு அதுக்கு நான் ரொம்ப அழகா இருந்ததுனால இந்த பேரை வச்சதாக என்னோட தாய் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்றான் பதில சொல்லும் போதே முருகனோட முகம் எல்லாம் வெக்கும் பூரித்து போயிடுச்சு இத பார்த்த வள்ளியோ எங்க ஊர்ல எட்டு வகை கல் இருக்கு அதுல ஒரு வகை கல்லுக்கு முருகனுதான் பேருன்னு சொல்றா முருகனா கல்லுக்கு எதுக்கு இந்த பேரை வச்சாங்கன்னு கேக்குறான் அதுக்கு வள்ளியா எனக்கு எப்படி தெரியும் மயக்கும் தன்மை இருக்கிறதுனால இந்த பேரை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றா இத கேட்ட முருகன் அவளை திரும்பி பார்க்க அவ சட்டுன்னு தலைய குணிஞ்சுட்டா ஆனாலும் அவளோட முகத்துல படர்ந்த வெக்கத்தை மறைக்கவே முடியல இப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் நீரோட கிட்ட வந்தாங்க முருகன் வழக்கம் போல அந்த இடத்துல இருந்த ஒரு சிறு பாறை மேல ஏறி உட்காந்துக்கிட்டான் வள்ளி மரத்துக்கு கிட்ட போக ஓடையை தாண்டி குதிக்கிறா தலைய தூக்கி பாக்குறா அப்படியே அதிர்ந்து நின்னுட்டா அவ கண்ணையே அவ நம்ப முடியல உறஞ்சி போனவளாக கண்ணிமை கொட்டாமல் பார்த்து நிக்கிறா அந்த காட்சிய காரணம் எதிர்க்க இருந்த அந்த மரம் முழுக்க பூக்கள் பூத்து குழுங்கிருக்கு மஞ்சளும் நீலமும் ஒன்று கலந்த வண்ணத்துல முயல்காத போல நீண்டு விருந்த மலர்களும் மரமே நிரம்பி வழியா நின்னு ஆடி இருக்கு அதுல ஒரு சின்ன இலை கூட தெரியல மலரோட மனம் காற்றெங்கும் பறவை அந்த வெளியே மணந்து கிடந்திருக்கு இப்படி நம்பவே முடியாத ஒரு அதிசயத்தை பார்த்தபடி இருந்த வள்ளி திரும்பி முருகனை பாக்குறா பார்த்தவ நேத்து ஒரு பூ கூட இல்லாத இந்த மரத்துல இன்னைக்கு மரம் எல்லாம் பூக்கள் பூத்து குழுங்குதே எப்படின்னு கேக்குறா அதுக்கு முருகன் ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றான் ஒரு பெண்ணுடைய அணுக்கத்தால மலர்ற மரம் இது நேத்து நீ இதை தொட்டு தழுவினப்போ உன்னோட மூச்சு காற்ற அந்த மரங்களுடைய பட்டைகளும் கணுக்களும் நுகர்ந்துச்சு இந்த மரத்தோட அத்தனை முட்டுக்கொள்ளுக்குள்ளும் உன்னோட பெண்மை பாய்ந்தோடுச்சு அது மட்டும் இல்லாம பல ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு இது பூ பூத்துருக்கு இதோட பெயர் ஏழிலை பாலைன்னு சொல்வாங்க இந்த காட்டில் இருக்க பேரதிசயங்கள்ல இதுவும் ஒன்னுன்னு முருகன் சொல்றான் இத கேட்ட வள்ளி அந்த மொத்த பூக்களும் எனக்குள்ள இருந்து மலர்ந்ததான்னு கேட்டு உடல் சிலிர்த்து நின்னா அதுக்கப்புறம் ஓடி போய் அந்த மரத்தை கட்டித் தழுவி பட்டைகள் மேல அவளோட இதழ குவித்து முத்த ஆரம்பிட்டு இருக தழுவி அவ கண்கள்ல நீர் வழிந்து நின்னுச்சு அவளோட மார்பகங்களை கணுக்கள் குத்தி அழுத்தி மெய் மறந்து கண்கள் சுருகி நிற்க மரம் குலுங்கி பூக்களை உதிர்த்தது அவளோட அணைப்புக்குள்ள இப்ப முருகன் இருக்க அவளோட இரு கரங்களும் முருகன் கழுத்தை இருக்கி அவளோட கீழ் உதடு நடுங்கியது அதோட விளம்பல இருந்த ஒரு சின்ன மச்சத்திலிருந்து முருகனுடைய பார்வை நகரவே இல்ல இருவருடைய மூச்சு காத்தும் மோதி திரும்பி காதல் அனலடிக்க ஏழிலை பாலையே சூடேறியது சொறிந்து அவங்களுடைய உடல்களை மூடினாலும் உள்ளுக்குள்ள மலர்ந்து கொண்டேதான் இருந்தது அவங்களுடைய காதல் அடுத்த பாகம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும்